हेलो बॉयज दिस इज योर बॉय सचिन होप यू ऑल हैविंग अ ग्रेट डे मंडे ट्यूसडे ஏதோ ஒரு டே இன்னைக்கு ஏதோ ஒரு டே என்ன இன்னைக்கு வெட்னஸ்டே திஸ் சச்சின் திஸ் சப்ஸ்கிரைப் கேஷுவல் ப்ளாக் அதனால இன்ட்ரோ கூட சொல்லணுமா சொல்லணும் சொல்லுவோம் அவன் கேட்பாங்க அப்புறம் ஹலோ காய்ஸ் இட்ஸ் பாய் சச்சின் ஐ ஹோப் யூ ஆர் ஹேவிங் அ கிரேட் டே மண்டே டியூஸ்டே ஏதோ ஒரு டே ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னா ஜஸ்ட் அ வெரி வெரி கேஷுவல் ப்ளாக் ரைட் நோ வந்து ஒசூர்லேருந்து வந்து டுவர்ட்ஸ் வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல் என்ன என்ன ஹோட்டல் முருகன் இட்லி முருகன் இட்லின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது ஸோ அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நானும் தினேஷ் பாயும் போயிட்டுருக்கோம் தினேஷ் பாய் ஆல்ரெடி தெரியும் ஹி ஹாஸ் பீன் இன் மெனி ஆஃப் மை வீடியோஸ் இந்த சென்னையில் ஒரு நாள் பார்த்துருப்பீங்க இது வந்து பெங்களூரில் ரெண்டு நாள் ஆக்சுவலி எஸ்டர்டே வந்து நைட்டு 2 மணிக்கு வந்து நேற்றுக்கு கிளம்பி ஃப்ரம் தேனி வந்து நான் வந்து இங்கே பெங்களூர் வந்தேன் ஓகே பெங்களூரில் நானும் நவீன் அண்ணாவாக வந்தோம் அவரோட Z900 விட 800 நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஏன்னா அந்த லுக் வைஸ் வந்து இது ஒரு லெஜெண்ட் மாதிரி ராவான பைக்கு இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏபிஎஸ் மட்டும்தான் எந்த எலக்ட்ரானிக்ஸும் இல்லை இதில் ஏன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வீலி கண்ட்ரோல் அது இது எதுவுமே இல்லை இதில் ஜஸ்ட் ஏபிஎஸ் சத்தத்தை பாரு அப்பா என்ன சத்தம் இந்த சத்தத்தை ஃபஸ்ட்டு ஓட்டினா கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிருவோம் காலையில் தான் நாங்கள் போய் சீட் கவுல் வாங்கினோம் அதுக்கு பின்னாடி வைப்பாங்கள்ல ஸோ சீட் கவுல் போய் வாங்கிட்டு வந்தோம் இனி அதை மாட்டணும் ப்ளஸ் வந்து இதை மெயின்டெனன்ஸுக்கு கொடுக்கணும் ஐ மீன் ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் ஏன்னா ரொம்ப நாளாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இங்கே அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் ஸோ நானும் இவரும் சேர்ந்து வந்து இப்போ இதை எடுத்துகிட்டு இவர் சென்னை போகிறாரு நான் வந்து எங்கள் ஊர் ஐ மீன் கன்னியாகுமரி எனக்கு முன்னாடி ஒரு சிங்கப் பண்ணிருக்காங்க புல்லட்டு வுட்லேண்ட் ஷூவு வெரி குட் வெரி குட் பொண்ணுங்க இந்த மாதிரி தான் பைக்கர்னி நிறைய பைக்கெல்லாம் ஓட்டணும் அப்படியே ஈக்குவாலிட்டி ஆ என்னது ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க தவறான விஷயம் தங்கச்சி அந்த மாதிரி மட்டும் பண்ணக்கூடாது ஐயோ ஐயோ தவறான விஷயம் தங்கச்சி அதை மட்டும் பண்ணாதீங்க ஆனால் சூப்பராக வண்டி ஓட்டுறாங்க புல்லட்லேயே கியர் டவுன் பண்ணி ஏ நம்ம வண்டி தாங்காதவா என்ன இப்படி வண்டி ஓட்டுது என்னம்மா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா இப்படி போகுது என்ன ஸ்பீடாக போகுது ஸோ அவங்க போட்டோம் நல்ல விஷயம் ஆனால் அந்த பின்னாடி இருக்க அந்த மட்காடை மட்டும் எடுத்துட்டால் வண்டி கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் சரி அது ஓகே நம்ம வந்து ஹெல்மெட் வாங்க போகிறோம் ஒரு ஸ்பாட் அண்ட் ப்ரோ கியர் போனோம் அங்கே வந்து நமக்கு செட் ஆகலை அங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாடல் இல்லை ஹெல்மெட் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே பெங்களூரில் என்னென்ன ஃபேமஸான ஷாப்ஸ் இருக்குது எல்லா ஷாப்புக்குமே போனோம் ப்ராப்பரான சைஸ் இல்லை நாங்கள் தேடின மாடல் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஃபைனலாக நாங்கள் வாங்கலை பட் தென் நாங்கள் இப்போதைக்கு பேசி சென்னையில் வந்து ரெடி பண்ணுறதா ஐடியா வச்சுருந்ததுனால நேற்றுக்கு பிளான்லாம் ட்ராப் ஆகிட்டு அவர் வந்து சென்னை கிளம்பிட்டார் நான் அங்கேருந்து கிளம்பி ஹொசூர் வந்துட்டேன் ஹொசூரில் தான் தினேஷ் பாய் இருக்கார் எங்கே ஏதுன்னுலாம் கேட்கக்கூடாது ஏற்கனவே என்னோடய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ப்ரோ நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களை தானே பார்க்க வராங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க ஸோ திஸ் ரைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கொஞ்சம் டயரிங்காக தான் இருக்குது ஏன்னா ரொம்ப எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல எனக்கே மறந்து போச்சு ஸோ யூ டெல் மீ வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் தட் இட்லி இட்லியா சாப்பிட்டு பாரு ஓ வெரி சிம்பிள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சி எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஒன் ஸ்டோரி ரிலேட்டட் டு எவ்ரி திங் ஸோ ஐ ஹாவ் மை பர்சனல் ஸ்டோரிஸ் வந்து அங்கே பொடி இட்லி சூப்பராக இருக்கும் ஸோ யூ வில் ஃபைண்ட் சம்திங் நியூ டுடே இஃப் யூ லைக் சம்திங் நம்ம அங்கே ஒரு மீல்ஸ் சாப்பிட்ற ஞாபகம் இருக்கா ஐயோ அது வந்து ஆந்திரா மீல்ஸா ஆமாம் ஆக்சுவலி சவுகார்பேட்டில் வந்து நேஷ்னல் ஹோட்டல்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயோ கூப்பிட்டு போய் வந்து ஜம்போ மாமி மீல்ஸுங்கிற மாதிரி ஜம்போ மீல்ஸ் மாதிரி ஒரு ஃபுல் மீல்ஸு ஆனால் முடியல அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் நாங்கள் நடந்து
அங்கே வீடு வர வர்றதுக்கு வந்து ஸ்லோ மோஷனில் இந்த பிரேக் டான்ஸ்லாம் பண்ணி பண்ணி பக்கத்தில் இருந்த பொருளெல்லாம் பிடிச்சி பிடிச்சி நடந்து வர்ற அளவுக்கு ரொம்ப ஹெவி, அவ்வளோ ஸ்லக்கிஷாக என்னென்ன ஐயோ ஃபுல்லாக ஃபுல் ஃபில் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு மீல்ஸ் லைஃப்பில் அவர் அப்பப்போ என்ன பண்ணுவார், நான் ஏதாவது இது பண்ணால் உடனே டென்ஷன் ஆகிட்டாருன்னு சொல்லுவார், இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா அங்கே கூட்டு போயிடும் அப்படின்னார் நேஷ்னல் ஹோட்டலுக்கு. ஸோ தேட் வாஸ் ஃபன், அன்னைக்கு சூப்பராக இருந்தது. ஆ பை த வே நிறைய பேர் கேட்டீங்க பிளாக் இருக்கா இ பாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெங்களூர் டு தமிழ்நாடு வந்து பெரிய இஷ்யூஸ் இல்லை இஃப் யூ ஆர் இன் யூனோ மோட்டர் சைக்கிள், மோட்டர் சைக்கிளில் ரைட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ அது நீங்கள் தான் பார்த்துக்கணும், மேபி இஷ்யூ வரலாம் அந்தந்த டிபெண்டிங் ஆன் த சினாரியோ கண்டிப்பாக இருக்கும். ஹையர் ஆஃபீஸர்ஸ் ஏதாச்சும் வாட் ஃபார் திஸ் மந்த், ஓ ஃபார் திஸ் மந்த் எஸ்பெஷலி ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் நியூ கைட்லைன்ஸ் வில் பீ தேர். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா நம்ம வந்து இந்த கியர்ஸ் எல்லாம் போட்டு ஓட்டும்போது எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா நம்மளை தான் வந்து குத்தம் சொல்லுவாங்க, ரேஸ் ஓட்டுறான் அந்த கல்ச்சர் இன்னும் மாறல, இன்னும் இந்த தாட் ப்ராசஸ் இன்னும் மாறல, நிறைய பேருக்கு இன்னும் மாறல. நீ வியர் கூட இல்லை, ஜஸ்ட் வியர் க்ளவுஸ் அண்ட் ரைட் யுவர் பைக். ஆமாம், பீப்புள் வில் லுக் யூ லைக் அனதர் ஏதோ அதர் ஏலியன், ஏலியன் பீ லைக் அன் ஏலியன் டு தெம். ஆமாம், இன்னும் அந்த ரைடிங் கல்ச்சர் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஐயா ஏன்னா இப்போது கியர்ஸ் எல்லாம் போட்டுட்டு ப்ராப்பராக லேன் டு லேன் நம்ம சேஞ்ச் ஆகிறது கூட இண்டிகேட்டர் போட்டு, நான்லாம் அப்படி தான் ரொம்ப ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஓட்டுவேன். ஹைவேஸில் வந்து ஹை ஸ்பீட் இன் த சென்ஸ் அதுவே ஒரு 110-115 அவ்வளோதான். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ரொம்ப ரேஷாக எல்லாம் ட்ரைவ் பண்ணி Poppin' like I'm post to. Watch out for the people that ain't close to. Speak a little something you could toast to. I ain't tryna hear about what you won't do. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா So, just now வந்து அந்த முருகன் இட்லி வந்து போய் சாப்பிட்டு வந்தோம். சத்தியமா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப சாஃப்டாக அப்படி அப்படியே வாயில் வச்சோன்னா அப்படியே வெண்ண மாதிரி உருகி போகிற மாதிரி இருந்தது இட்லி. சத்தியமாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது, பட் இட் இஸ் அ பிட் எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் எவ்வளோன்னு சொல்லலை, பட் இட் இஸ் அ பிட் எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன். எக்ஸ்பென்சிவ்னா சாதாரண இட்லி மாதிரி இருக்காது, கொஞ்சம் இதாக இருக்கும் கண்டிப்பாக. கொஞ்சம் யூனோ யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் மீட் பண்ணுறதா ஐடியா. ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, யாருக்கு என்ன ஏது எந்த லொக்கேஷனில் என்ன டைம்னு சொல்லிட்டு இனி டிஸ்கஸ் பண்ணி போட்டுட்டு அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணிட்டு வர்றது தான் இப்போதைக்கு பிளானு. ஹலோ டிகே தான் டிகே. ஸோ திஸ் இஸ் லைக் நான் டாக்குமெண்டிங் மை செல்ஃப், யூனோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-7 வீடியோவுக்கு ஒரு வீடியோவாவது கொஞ்சம் என்ன டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு விட்டுருங்க, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்ஃபர்மேஷன்லாம் அந்தளவுக்கு இல்லைனாலும் பட் ஐ எம் டூயிங் வீடியோஸ் டுடே இட்லியை பற்றி இன்ஃபர்மேஷன் இருந்தது, அதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஃபர்மேஷன் இல்லாத வீடியோவே கிடையாது கிடையாது, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆமாம், இருக்கு இருக்கு, பேசுவோம் என்ன பண்ணிடுவாங்க. ஆ ஓகே கைஸ், யாராவது எல்லோரும் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆனதுனால பார்த்தியா மைக் அந்த பக்கமாக இருக்கு. நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்பா, இது வேற யாராச்சும் கவனித்து சொன்னீங்களா? உங்கள் வார்த்தையில் நான் ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ நண்பா, நைட் இப்போ ஒரு 7-8 o'clock கிட்டே இருக்கும், ஹுசூரில் வந்து டிமார்ட் கிட்டே மீட் பண்ணோம். சும்மா நிறைய எல்லாமே யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. 10-12 பீப்புள் கிட்டே வந்திருந்தாங்க, நிறைய ப்ளாகர்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாரையும் நான் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இரிட்டிருச்சு, டைம் இஸ் நாட் குட், வைப் இஸ் நாட் குட். நாளைக்கு நல்லா டீ எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் ஒரு இடத்துல மீட் பண்ணுறோம், அப்போ வந்து எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, சார் சீரியஸ் தேங்க்ஸ் எவ்ரிபடி. இதில் எல்லோரும் நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது, ஐ மீன் உயிரோடு இருப்பாங்க, அங்கே டீ குடிக்க இருப்பாங்களான்னு எனக்கு தெரில. அதனால இன்றைக்கி எல்லோரையும் முகத்தை காமிச்சிட்டா ஸோ நண்பா, இது மூணாவது நாள் ஆக்சுவலி இங்கே. நேற்றைக்கு வந்து ஆஃப்டர் ஹேவிங் தட் இட்லி வந்து நேராக ஃபேக்ட்ரி போயிட்டோம், அண்ணாவோட ஃபேக்ட்ரி. ஸோ ஹீ இஸ் ரன்னிங் பிஸ்னஸ், ஃபேக்ட்ரி போயிட்டு அங்கேருந்து வந்து நல்லா அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங்காக வந்து மீட்டப் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஐ மீன் சும்மா சரி ஊருக்கு வந்து எல்லோரும் கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க, என்ன ப்ரோ வந்துட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஜஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணோம். ஆனால் ஆர்கனைஸ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock.
ஈவினிங். ஸோ அதனால ரொம்ப இருட்டிருச்சு, ஆனாலும் ஒரு 15 பேர் பக்கத்தில் வந்திருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விலாகர்ஸ் வந்திருந்தாங்க, ஒரு 3-4 விலாகர்ஸ். ஓகே, ஸோ அதனால் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ண முடியல. அதனால் நான் என்ன சொன்னேன், சரி நான் நாளைக்கு மார்னிங் கிளம்புறேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் கிளம்புறேன். ஆன் த வேல வந்து தெர் இஸ் அ டீ ஷாப் கால்டு மங்களம், ஸோ அங்கே வச்சு வேணால் மீட் பண்ணலாம். ஸோ தட் லைட் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் பார்த்து பேசலாம், இன்னும் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஒரு 1 hour வில் ஸ்பெண்ட் தேர், ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம தினேஷ் அண்ணாவும் நேற்றைக்கு மிஸ்ஸு, சரி அவர் தான் நேற்றை கூப்பிட்டு வரலையே, அதனால் வந்து இன்றைக்கி தினேஷ் அண்ணனை வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவரை வந்து காரில் போக சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து அப்படியே போயிடுவேன், லக்கேஜ் எல்லாம் அவரோட காரில் இருக்குது, ஃப்ரம் தேர் வந்து அவர் வீட்டுக்கு போயிடுவார். ரொம்ப சத்தமாக இருக்குது, உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். டீ குடிச்சிட்ருக்கோம், எவ்வளோ பைக்ஸ் வந்திருக்கு பாருங்களேன், ஆல்மோஸ்ட் 10 bikes கிட்டே வந்திருக்கு, தெரியுதா பின்னாடி? தெரியுது இல்லை, ஒரு 10 bike பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ ரியலி பிளஸ்ட், நல்லா இருக்குது இந்த வைப், நல்லா இருக்குது. நார்த் ஈஸ்ட் சைட் போனால் இன்னும் பெட்டராக இருக்கும். நார்த் ஈஸ்ட் இஸ் மோர் சேஃபர் ஆல்சோ. நம்ம தமிழ்நாடு கேரளா மாதிரியெல்லாம் இல்லாமல் நார்த் ஈஸ்ட் பீப்புளுக்கெலாம் இந்த ஜெயினிசம் புத்திசம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த தப்பான விஷயங்கள்லாம், இந்த இந்த வழிப்பறி பண்ணுறது, இந்த கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் போகாமல் யார் வந்தாலும் ஹெல்பிங் மென்டாலிட்டியில் இருக்கிற மாதிரி பீப்புள் அவங்க. ஸோ அதனால் வந்து நார்த் ஈஸ்ட்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், வி ஃபீல் வெரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா ஐ ஹாவ் திஸ் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அபி, அபின்னு சொல்லிட்டு அவர் வந்து 6 months ட்ரிப் பண்ணாமல் டியோவில் வந்து 6 months ட்ரிப் பண்ணாமல் ஃபுல்லாக நார்த் ஈஸ்ட்டு நார்த் இந்தியாவெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டார். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான், லடாக் அவருக்கு லடாக் போகலை, ஏன்னா க்ரௌடடு வேணாம், அது ஒரு கமர்ஷியல் பிளேஸ் இருக்கும், நம்ம வந்து அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் போகலான்னு சொல்லி அங்கங்கே போய் ஸ்டே பண்ணி பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தார். அவர் செம்மையான ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு வந்தார். ஸோ ஐ ஃபீல் லைக் இனி ஒரு பெரிய ரைடு போனோம் அப்படின்னா வி ஷுட் கவர் நார்த் ஈஸ்ட். ஓகே, லடாக்கியானா எல்லாமே இங்கேருந்து ஃப்ளைட் பிடிப்பாங்க, தில்லி தில் ரெண்ட் பைக் தட்ஸ் ஆக்சுவலி யூஆர் நாட் ரைடிங் ரைடிங் டூரிஸ்ட், யூஆர் டேக்கிங் அ வெஹிக்கல் அண்ட் ஜஸ்ட் கோயிங் ரவுண்ட் அரவுண்ட். ரைடிங் இஸ் லைக் ஃப்ரம் யுவர் ஹோம் யூஆர் ஸ்டார்டிங், அது வந்து கோர் ரைடர்ஸ் தான் பண்ணுவோம், அது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அதில் நார்த் ஈஸ்ட் வந்து இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி எக்ஸ்ட்ரீம், அந்த எக்ஸ்ட்ரீம் ஸோ அங்கே வந்து அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் நிறைய. ஸோ மகாம் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ரைடு மெடிடேட் ஆகணும், தட் மீன்ஸ் லைக் கன்னியாகுமரி இவங்க ப்ளாக்லேயே தெரியும் அங்கே அவ்வளோ காம் பீஸாக இருக்கும். நான் சென்னையில் நாட் அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஆக்சுவலி, நிறைய பிளேசஸ் வந்து கமர்ஷியல் பிளேசஸை தவிர தேர் ஆர் லாட் ஆஃப் பிளேசஸ். நான் உங்களுக்கு காமிச்ச நிறைய பிளேசஸ் வந்து கமர்ஷியல் பிளேசஸ் கிடையாது. தட் இஸ் ஓய் அங்கே வந்து நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, நல்ல காத்தடிக்கிற சத்தம் வர அங்கே கேட்கும், அந்த மாதிரி வைப் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் சம் பீப்புள் லைக், வாட் ஐ லைக், இவருக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ தெர் ஆர் ஃபியூ பீப்புள் இந்த மாதிரி. ஸோ நேற்றுக்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2-3 பீப்புள் எல்லாம் வந்திருந்தாங்க. அரௌண்ட் 15-16 பீப்புள் வந்திருக்காங்க, அதில் கொஞ்சம் வ்ளாகர்ஸும் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வ்ளாகர் பெரின், இவங்களெல்லாம் எனக்கு பர்சனலி வந்து முன்னாடியே தெரியும், இன்ஸ்டாகிராம்லலாம் டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ திஸ் இஸ் பெரின், எந்த மாதிரி சேனல்? மோட்டோ வ்ளாகிங். ஆமாம், பிரதர் மாதிரியே தான். ஆ யா, எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போய் பாருங்கள். சி, இப்போ நான் 2-3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், எல்லாரோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம ஃபேமிலியில் நம்மளை பார்த்து பிடிச்சி நம்மளை பார்க்க வந்திருக்காங்க, ஜஸ்ட் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும், சரியா? ஸோ ரைட் நோ வந்து ஒசூரில் இருக்கோம், லிட்டில் இங்கிலாண்டுன்னு வந்து இது சொல்கிறாங்க. சரி, அடுத்தப்பலாம் வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, நீங்கள் வாங்க. ஐயோ, சாவர பேர்லாம் இருக்கே, ஐயோ. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், அப்பப்போ என்ன வச்சு ஒரு ஆள் வந்து மீம்ஸ் போடுவாப்பில்ல, பயங்கரமாக மீம்ஸ் போடுவார். நேத்தை கூட போட்டிருப்பாரு, அது வேறு யாரும் இல்லை, இவர் தான் ரகு. ஆக்சுவலி ரகு டிஎஸ்பின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் நான் டேக் பண்ணியிருப்பேன். இவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் வந்து சேனலும் வச்சுருக்காப்புல, டெட்லி பைக்கர்ஸ்னு சொல்லிட்டு பேர். ஆல் இவரோட விளாக்ஸ், மோட்டோ விளாக்ஸ் அண்ட் பைக் ரிலேட்டட் கண்டென்ட் தான் போட்டுட்ருக்காப்புல. ஸோ நம்ம ஃபேமிலி பார்த்து பிடிச்சி நம்மளை பார்க்க வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இவரோட சேனலும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒருத்தர் வந்து வந்திருக்காப்புல, அவரை பாருங்களேன், நல்லா பெருசாக இருக்கா. ஸோ வாயா, யார் இன்ட்ரோ? அது முடியாது, நான் இந்த இன்ட்ரோ தரணும், நீங்கள் தரணுமா? ஹலோ பாய்ஸ், திஸ் இஸ் யுவர் பாய் சச்சின், ஹோப் யூ ஆர் ஹேவிங் எ கிரேட் டே. மண்டே டியூஸ்டே ஏதோ ஒரு டே, இன்னைக்கு ஏதோ ஒரு டே என்ன, இன்னைக்கு வெட்னஸ்டே. திஸ் சச்சின், திஸ் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப், என்னோட இன்ட்ரோ வந்து அவர் சொல்லிட்டாப்ல. ஸோ
பிக் ஃபேன். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி பிரதீப். இவரையும் எனக்கு வந்து முன்னாடியே தெரியும். இவர் வந்து ஒரு சேனல் வச்சுருக்காரு, பிரதீப் ஆன் வீல்ஸ்னு சொல்லிட்டு. ரொம்ப எஃபோர்ட் எடுத்து, அவரோட பேஷன்னால எஃபோர்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எவ்ரிபடி இங்கே வாங்க ப்ரோ. ஸோ ஹிஸ் சேனல் நேம் இஸ் ஆக்சுவலி பிரதீப் ஆன் வீல்ஸ். மூணு பிரதீப் ஆன் வீல்ஸ் மூணு பேரோட இன்ஸ்டாகிராம் லிங்குமே, ஐ மீன் சி சேனல் லிங்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லார்ட்டையுமே காண்டாக்டில் இருப்போம். இந்த பைக்கிங் கம்யூனிட்டி வந்து நல்ல ஒரு லெவலில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ தான் பூம் ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் இன்னும் டெவலப் ஆகி வரணும். ஆமாம் ப்ரோ, இட்ஸ் ஓகே ப்ரோ. எவ்ரிபடி ஆர் லைக் பிரதர்ஸ், பிரதர்ஹுட்னு சொல்லுவேன். தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் கம்மிங். பிரதீப் ஆன் வீல்ஸ், this is a vlogger Burjan and Deadly Bikers, Raghu DSP also. வேற லெவல் மீன் கிரியேட்டர், வேற லெவல் மீன் கிரியேட்டர். இவர் தாடி பார்த்தா அவங்களுக்கு தெரியும், தாடி பாடி நல்லா சூப்பராக பண்ணுறாரு. இஸ் ஹேவிங் குட் பொட்டன்ஷியல். எல்லாருக்குமே அப்படி தான், மூணு பேருமே பர்சனலி நான் வந்து ட்ரஸ்டில் இருக்கேன். யூ பீப்புள் ஆல்சோ கோ அண்ட் சப்ஸ்கிரைப் தம். நான் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் அந்தளவுக்கு சொல்ல மாட்டேன், பட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுட்ஸ் கேளுங்கள். சச்சின் ப்ரோக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு எப்போவுமே சப்போர்ட் இருக்குது, எனக்கு தெரியும். இதை பார்த்துட்டு இருக்க ஈச் அண்ட் எவ்ரிபடியும் பிடிச்சி தான் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை வந்து இந்த ஒரு லெவலில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, வேறலாம் இல்லை. ஃபீல்ஸ் ஆக்சுவலி குட். இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஏர்லி மார்னிங் லிட்டில் இங்கிலாண்டில் மங்களம் காஃபி ஷாப்பில் காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு வி ஆர் ஹேவிங் அ வெரி 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 சில் டைம். நல்லா இருக்கு, எவ்ரிபடி ஹாப்பி, ரைட்? எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்காங்க, எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. இட்ஸ் ஹாப்பி வைப். கண்டிப்பாக மார்னிங் ரைடு வேற ஒன்று பண்ணோம், கண்டிப்பாக அதுதான் ரைடு. அடுத்த பிளான்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். எல்லா ஊருக்கு வரும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ ட்ரை டு மீட் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரிபடி. ஸோ வி மெட் சச்சின் ப்ரோ யெஸ்டர்டே. ஸோ நேற்று வந்தார், நேற்று மீட் பண்ணி ஒரு 2.5 hours பேசணும். And he is like gem of a guy, man. We are very happy to meet him. Thank you. So nethilinde wait panni பேசினதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ப்ரோ. நோ நோ, ஆல்வேஸ். மை ப்ளஸ். நிறைய நேரமே ஸ்பெண்ட் பண்ணார் அதே மாதிரி. கண்டிப்பாக ஒரு 4 hours நியர்லி. ஆமாம். ஸோ இட்ஸ் யூனோ உங்களால் தான் வந்து லைக் நமக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் கிடைக்குது. ஸோ உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா அது தப்பாயிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஸ்டே பண்ணி தான் அடுத்த நாள் தான் பார்க்குறேன். ஸோ இட் இஸ் மை ப்ளஷர் மீட்டிங் ஆல் யூ பீப்புள். என்னை மீட் பண்ணுற எல்லாருமே ஹைலைட்ஸில், வேறு ஊரில் என்னை மீட் பண்ண எல்லாருமே என்னை வந்து ஸ்டோரியில் டேக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் எல்லோரையும் ஹைலைட்ஸில் ஆட் பண்ணி வைப்பேன். திஸ் இஸ் மை மெமரி, மை ரொம்ப ப்ரைஸ்லெஸ் ஆன ஒரு மூமெண்ட் இது எனக்கு பர்சனலி. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் சாதாரண ஒரு பையனுக்கு இஸ் கெட்டிங் எ ரெப்யூட்டேஷன் இஸ் அ வெரி பிக் திங். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் கம்மிங் கம்மிங். Instagram, போய் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நான் எந்த ஊருக்கு போகிறேன், என்ன எதுங்கிற அப்டேட் வந்து அதில் இருக்கும். யூ கேன் ஆல்சோ மீட் மீ, டவுட்ஸ் கேட்கலாம், பேசலாம், வில் ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன். மீட்டப் வந்து முடிய போகிறோம். மணி இப்போ 9 ஆகுது, 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு பிளான் பண்ணிட்டு மணி இப்போ 9:00 to 9:00. ஸோ இட் வாஸ் வெரி ஹாப்பி கம்மிங் ஹியர். இந்த ஒரு ரைடில் லைக் இந்த பெங்களூர் விஷயத்தில் வந்து இந்த மொமெண்ட் தான் வந்து இதுதான் வ்ளாகு. மற்ற நிறைய விஷயம் ஓடிச்சு, பட் திஸ் இஸ் வ்ளாக். இந்த வ்ளாக் எடிட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவேன், ஏன்னா நிறைய ஷூட் பண்ணி வச்சிட்டேன். இதுவும் இருக்குது, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவை இப்படியே முடிச்சுக்கிறேன். இனி அடுத்த பிளான் என்னென்னா பழனி போகிறேன். அங்கேருந்து அப்படியே கன்னியாகுமரி போயிட்டு ஐ ஆம் செட்டில் டவுன். அண்ட் இந்த ரைடை வந்து அப்படியே கொஞ்சம் முடிக்கிறோம். 3,300-500 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்திருக்கோம். இந்த ரைடோட ரைடிங் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் அது இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஐ வில் அப்டேட் இன் கமிங் வீடியோஸ், ஓகே? ஏன்னா நம்ம இப்போது ரைட் பண்ணதுனால, இல்லை நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன், ஆனால் நான் சொல்லியிருந்தால் நம்பியிருக்க மாட்டேங்க. வேறு சும்மா வண்டி நிப்பாட்டிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நை இட் இட் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் லாங் ரைடு தான், 3,000+ கிலோமீட்டர்ஸ். ஸோ ஐ வில் கிவ் யூ சம் டிப்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் ரிகார்டிங் ரைட்ஸ் அண்ட் ஸோ. ஸோ ஸ்டே கைஸ், யா ஸ்டே டூன்ட். ஐ வில் சி யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் இது வந்து அங்கே சொல்லுங்கள். வண்டி அழகாக தான் இருக்குது, எவ்வளோ நேரம் பேசுவீங்க? பேச முடியும். விண்டேஜ் பைக் கலெக்ஷன் அண்ட் ராயல் என்ஃபீல்ட் கேளுங்க. பிரித்து பிரித்து சொல்லுவார். ஆமாம். ஸோ அவர் பாய் சொல்லிடலாம் லாஸ்ட் ஆயிலம் இது பிரிச்சு தான் வ்ளாக் எங்கேயாச்சும். ஸோ எல்லாருமே ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியாக இருந்துக்கோங்க. என் மூஞ்சி தெரியுதான்னு தெரியல, லைட் அந்த பக்கத்துலேருந்து வருது. ஸ்டில் ஐ வில் சி யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சச்சின்.